தமிழகத்தில் உள்ள மகளிர் வாழ்க்கையிலும் பொருளாதாரத்திலும் முன்னேற வேண்டும் என்ற வகையில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் மகளிருக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றார் என தூத்துக்குடியில் திமுக சார்பில் நடைபெற்ற பயிற்சி மையத்தில் பயிற்சி பெற்ற மகளிருக்கு சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அமைச்சர் கீதா ஜீவன் பேச்சு. தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக மற்றும் என் பெரியசாமி கல்வி அறக்கட்டளை சார்பில் தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதியில் உள்ள மகளிர்களுக்கு இலவசமாக தையல் பயிற்சி மற்றும் கணினி பயிற்சி உள்ளிட்ட பயிற்சி மையம் மூலம் பயிற்சி அளிக்கப்பட்டு வந்தது. இந்த பயிற்சி மையத்தில் பயிற்சியை நிறைவு செய்த மகளிர்களுக்கு சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சி தூத்துக்குடியில் உள்ள கலைஞர் அரங்கில் இன்று நடைபெற்றது. இதில் தமிழக சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் கலந்து கொண்டு பயிற்சி மையத்தில் பயிற்சி பெற்ற 50 மேற்பட்ட மகளிருக்கு சான்றிதழ்களை வழங்கினார். மேலும் புதிதாக சேர்ந்த மகளிர்களையும் வரவேற்றார். இதனைத் தொடர்ந்து பேசிய அமைச்சர் கீதா ஜீவன், தமிழகத்தில் உள்ள மகளிர் வாழ்விலும் பொருளாதாரத்திலும் முன்னேற வேண்டும் என்ற வகையில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றார். அந்த வகையில்தான் கல்லூரியில் படிக்கக்கூடிய பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கும் புதுமை பெண் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. மேலும் இதுவரை அரசு பள்ளிகளில் படித்த மாணவிகளுக்கு மட்டும் இந்த திட்டம் செயல்படுத்த நிலையில் தற்பொழுது அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படித்த மாணவிகளுக்கும் புதுமை பெண் திட்டம் மூலமாக மாதம் 1000 ரூபாய் இந்த ஆண்டு முதல் வழங்கப்பட உள்ளது. இதனைப்போல் தமிழ் புதல்வன் திட்டம் மூலம் 12 முடித்த கல்லூரியில் சேரக்கூடிய மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கும் திட்டம் வரும் ஆண்டு முதல் செயல்படுத்தப்பட உள்ளது. இதனைப்போல் மகளிருக்கான இலவச பேருந்து பயணம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. அது மட்டுமின்றி மாணவ மாணவியர் படித்து அடுத்த நிலை அடைவதற்காக நான் முதல்வன் திட்டம் மூலமாக பல்வேறு கட்ட பயிற்சிகள் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டது மற்றும் திறன் மேம்பாட்டு பயிற்சி மூலம் இலவச பயிற்சி அளிக்கப்பட்டு யூபிசி தேர்வில் மாணவர்கள் இந்த ஆண்டு தேர்ச்சி பெற்றுள்ளனர். இதேபோல் பல்வேறு திட்டங்களை தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் சிறப்பாக செயல்படுத்தி வருகின்றார் என தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் தூத்துக்குடி மாநகர திமுக செயலாளர் ஆனந்தசேகரன், மாவட்ட மருத்துவ அணித் தலைவர் அருண்குமார், என் பெரியசாமி, அறக்கட்டளை செயலாளர் ஜீவன் ஜக்கப், மாவட்ட மகளிர் அணி அமைப்பாளர் கவிதா தேவி, மையத்தின் பயிற்சியாளர்கள் அருணாதேவி, கவிதா, ஜீவன், ஜக்கப் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அதிகமாக நம்ம மாவட்டத்துக்காக அந்த ஜீவோ போடுற மாதிரி
நம்ம மாவட்டத்தில் பெண்கள் பயணக்கூடிய அந்த திட்டம் இந்த வருஷத்துல அரசு உதவி பெறும் பள்ளியில் படித்தாலும் பயிரிடலாம். அதே மாதிரி மாணவர்களை பொறுத்தவரை அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்கு இந்த தவிர தமிழ் புதல்வர் திட்டம்னு வந்திருக்காங்க. 40,000 ரூபாய் படிக்கிறதுக்கு உதவி. அதனால பிள்ளைங்க வந்து பெஸ்ட் வாழ்க்கைங்கிற பார்த்தீங்கன்னா அவ்வளோ உயர்த்தி கொண்டு போகணும் அப்படின்றது அந்த நோக்கத்துக்காக முதலமைச்சர் நம்ம எல்லா பெண்களையும் உயர்த்தி படிக்க வைக்கிறதுக்காக செய்யறாங்க. இப்போ வந்து காம்படிட்டிவ் இல்லை, போட்டி உலகம்னு சொல்றோம் இல்லையா. ஒரு 20 வருஷம் படிச்சவங்களாம் வேலை கிடைச்சு, இப்ப அப்படியே இல்லை. படிச்சவங்கன்னா யார் ரொம்ப திறமசாலியா இருக்கா அப்படின்றத குறிப்பா தேர்ந்தெடுத்து கொடுக்குற அளவுக்கு வேலை கிடைக்கக்கூடிய அளவுக்கு ஆயிடுச்சு. அதனாலதான் முதலமைச்சர் வந்து 4 முதல்வர் திட்டம் வைக்கிறாரு, திறன் மேம்பாட்டு பயிற்சி வைக்கிறாங்க. திறன் மேம்பாட்டு பயிற்சியெல்லாம் வந்து எப்படி நீங்க உங்களை தயார்படுத்திக்கணும், எப்படி உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், எப்படி அந்த நீங்க தேர்ந்தெடுத்த அந்த துறையில எப்படி உங்களை திறமையான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.